வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கார்டன் வீடியோ தான். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்னென்ன செடி எங்கெங்கே வச்சுருக்கீங்கன்னே தெரில, ஃபுல் கார்டனிங் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவ்வளோ பழங்களில் நான் வந்து எல்லாத்துலேயும் வந்து பழங்கள் காய்கறி இருக்கும்போது தான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது, அப்படியே வந்து இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த சைடில் நம்ம போவோம். இப்போ வந்து ரொம்ப வெயில் காலங்கிறதுனால வந்து அவ்வளோ இல்லை, அடுத்த சீசனுக்கு வந்து இன்னும் நிறைய காய்கள் இருக்கும். நான் வந்து அப்போ மறுபடியும் இன்னொரு வீடியோ பண்ணுறேன். இந்த சைடில் ஃபஸ்ட்டு வந்து வாழை மரம், மா பலா வாழை அப்படின்னு சொல்லிட்டு முக்கணிகளோடு வச்சுருந்தோம். ஆனால் வந்து பலாவும் மாவும் வந்து இந்த குளிரில் பட்டு போச்சு. ஆனால் வாழை மரமும் வந்து ஃபுல்லாக போயிட்டு கீழே அந்த கிழங்கு இருக்கும்ல, அதில் இருந்தால் எல்லாமே வந்து மறுபடியும் வந்தது. ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு இது தானே இருந்தது, இப்போ கீழேருந்து அவ்வளவு கண் இருக்குது நிறைய. இதில் வந்து ஹைலைட் என்னென்னா, இப்போ தான் ஃபஸ்ட்டாக ஒரு இலை பறித்தேன். இப்போ ட்ரிப் போனோம்ல, அதுக்கு வந்து கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு இலை மட்டும் பறிச்சிருக்கேன். இனி அடுத்தது வந்து வரிசையை நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு கீழே வந்து நம்ம கொஞ்சம் மறைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தர்பூசணி, அதெல்லாம் வந்து நல்ல பெருசாக இருக்குது. எத்தனை பேர்ட்டும் தான் எல்லா பழங்களையும் காப்பாற்றுறது, அதனால மறைச்சி வச்சுருக்கேன். அப்படியே வாழை மரத்துக்கு பின்னாடி வந்து ஒரு கொய்யா மரம் வச்சுருக்கோம். இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் அங்கங்கே செடி வச்சுருக்கோம், ஓரளவுக்கு நெருக்கி வச்ச மாதிரி தான் இருக்குது. இந்த கொய்யா மரம் வந்து அப்படியே நம்ம ஃபென்ஸை தாண்டி மேலே போயிட்டுருக்கு, அது இங்கே பிடிச்சி கட்டி வச்சுருக்கோம். இங்கே வந்து நம்மளோட ஆகஸ்ட், இதில் வந்து நிறைய கண் வந்துருந்தது. எல்லாத்தையும் எடுத்து இப்போ அங்கே தனியாக வச்சுருக்கோம், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் கேட்டாங்க, அதனால எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக தனியாக வச்சுருக்கோம். எல்லாருக்கும் வந்து குளிரில் பட்டுறது குளிரில் பட்டுறது நாங்கள், ஆனால் நம்ம செல்லக்குட்டி வந்து -12 டிகிரியும் தாங்கி வளர்ந்ததுனால இது வந்து கண்டிப்பாக இதுலேருந்து எடுக்கக்கூடிய கண் எல்லாமே வந்து நல்லா குளிர் தாங்கும், அதனால் வந்து எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அங்கே நான் வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு, அடிக்கடி இப்போ இதுலேருந்து வந்து பறிப்பேன். இது வந்து ஃபுல்லாக மொட்டை அடித்து வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு மாதுளை, இது ஒரு மாதுளை, இது வந்து ஒரு மாதுளை, இது வந்து ஒரு மாதுளை, அப்புறமா இங்கே வந்து ஒரு குட்டி மாதுளை. இது வந்து ஒரு சின்ன கம்பாக, ஒரு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ஒரு சின்ன கம்பு எடுத்துகிட்டு வந்து தான் வச்சோம். இது பார்த்தாலே தெரியும் நம்ம தான் இந்த இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். இது இதில் வந்து மொத்தத்தில் வந்து நம்ம போன கார்டன் டூரில் வந்து ஒரே ஒரு மாதுளை காய்ச்சிருந்ததில் அது மட்டும் தான், அதுக்கப்புறம் இன்னும் எதுவும் காய்க்கலை. அதுக்கப்புறமா மாதுளையிலேருந்து பக்கத்தில் வந்து ஒரு கொய்யா மரம், இதில் வந்து நிறைய கொய்யா காய்ச்சிருக்கு. இந்த கொய்யா வந்து கொஞ்சம் பெருசாக நீளமாக கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கும். 3 மாதம் கிட்ட ஆகும் எல்லாம் பெருசாகி விளைஞ்சி நம்ம பறிக்கிற ஸ்டேஜ் வர்றதுக்கு. அடுத்தது இங்கே வந்து கரும்பு, 2 டைப் வச்சுருக்கோம், கருப்பும் வச்சுருக்கோம், அப்புறமா வந்து பச்சை கரும்பும் வச்சுருக்கோம். இது வந்து பொங்கலுக்காக வச்சுருக்கேன், பொங்கலுக்கு வந்து நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாறு எடுத்து பொங்கல் பண்ணணும்னு ஒரு ஆசை. இந்த கருப்பு கரும்பு வந்து ஒரே ஒரு சின்ன இதுதான் வச்சோம், அதில் வந்து நல்ல பிரான்ச் விட்டு நிறைய வந்திருக்கு. இந்த இது வந்து இந்த ஸ்டெம்லாம் நல்ல குண்டாக இருக்குது. பொங்கலுக்கு சிறிது நாட்களே உள்ளதுனால் கரும்பை வந்து ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் தான் வாங்கிட்டு வந்தோம், ஆனால் இப்போ வந்து என்னை விட டபுள் ஹைட்டாக இருக்குது. கரும்பு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, கரும்பு ஹாப்பியாக இருக்கும், அதான் ஹாப்பியாக இருக்கு. இங்கே வந்து கொஞ்சம் பட்டாணியும் பீன்ஸும் ஒரு இடத்தையும் விடல, எங்கெங்கே கேப் இருக்கோ எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து இப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்கா, ஆனால் மொத்தத்தில் வந்து ஒரு 10 கிட்ட பறிச்சிருப்போம். அப்புறமா அந்த கிர்னி பழம், ஆனால் வந்து இந்த வெயிலுக்கு என்னாச்சு அப்படின்னா நல்லா வந்துட்டு இருந்தது, கீழே வந்து ஏதோ ஓட்ட போட்டுருச்சு, அப்புறம் வந்து செடியும் வந்து ரொம்ப வாட ஆரம்பிச்சிருச்சு. 3 காய் 3 வந்து போச்சு, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது எனக்கு. அப்புறமா கரும்புக்கு அப்படியே கீழே வந்து இதில் வந்து நிறைய காய், சின்ன சின்ன காய் நிறைய இருக்குது. இப்போ வந்து வீட்டுக்கு தேவையான பீன்ஸை வந்து நம்ம இங்கேயே பறிச்சிடலாம். இங்கே வந்து முட்டைக்கோஸ் இருக்குது, ஆனால் வந்து இன்னும் பெருசே ஆகலை, அப்படியே தான் இருக்குது. அப்புறமா பின்னாடி வந்து இது வந்து இன்னொரு கொய்யா, இது வந்து கொஞ்சம் ரவுண்டாக இருக்கிற மாதிரி, இதுலேயும் வந்து நிறைய காய்ச்சிருக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு கொய்யா, இது வந்து சீட்லெஸ் அப்படின்னாங்க. சீட்லெஸ் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல, கொய்யாவில் வந்து ஃபுல்லாகவே வந்து சீட் இருக்கும்ல, இதில் வந்து இப்போ தான் வந்து மொட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம் சீட்லெஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஏ தாவி தாவி வர்றதுக்கு. அப்புறமா இது வந்து கோவக்கா, ஃபஸ்ட்டு வந்து விதை போட்டோம் அது அவ்வளோ வளரல, அதுக்கப்புறமா கிழங்கு வாங்கி வச்சோம்ல, இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து நாங்கள் தான் பண்ணோம், அந்த குச்சி, ஒரு 4 குச்சி வச்சுட்டு இந்த மாதிரி நூல் வச்சு அப்படி பின்னி பின்னி போட்ட மாதிரி. ஆனால் இது வந்து ஒழுங்காக கட்டாமல் இங்கே வந்து கம் போட்டுட்டோம், அதனால் வந்து அது வராது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. ஆனால் இந்த மாதிரிப்பட்ட அந்த சின்ன சின்ன செடிகளுக்கு போதும். அப்புறமா இது வந்து இன்னொரு கொய்யா, இதில் வந்து போன வருஷம் நிறைய காய்ச்சது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து இன்னொன்று. அப்புறமா இங்கே வந்து பப்பாளி மரம், இது வந்து ரொம்ப சின்னதாக தான் வாங்கிட்டு வந்தோம், வாங்கிட்டு வந்து நல்லா வளர்ந்தது, பூவே பூக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். கரெக்டாக இப்போ தான் வந்து நிறைய அந்த மொட்டு வந்திருக்கு இந்த இதிலிருந்து. அப்புறமா இங்கே வந்து கிரேப்ஸ், இதில் வந்து 6 வெரைட்டி வச்சுருக்கோம், பச்சை,
black அப்புறமா அந்த purple மாதிரி இந்த பேக் கட்டி விட்டுறனால இதல எல்லாம் வந்து grapes நல்லா பழுத்துந்தது அதோட வீடியோ வந்து நான் இதல அட்டாச் பண்றேன் flashback இதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா பறிக்கறோம் நான் கூட ரொம்ப சின்னதா இருக்கு புளிக்கும் அப்படி நினைச்சேன் ஆனா நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஸ்வீட்டா இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்ல இன்னும் ஃபுல்லா கலர் மாறல ஆனா பரவால நான் எதிர்பார்க்கவே இல்ல இவ்ளோ இனிக்கும் அப்படினா நல்லா இருக்கு நல்லா இருக்கா ஸ்வீட்டா இருக்கா புளிக்குதா ஸ்வீட்டா இருக்கா பேக் கட்டி விட்டுறنا அந்த கிளஸ்டர் மட்டும் தான் தப்பிச்சது மீதி எல்லாமே வந்து பறவைகள் சாப்பிட்டுச்சு அடுத்து கிரேப்ஸ் கே இந்த சைடு வந்து இது மூணுமே வந்து எலுமிச்சபழ செடி தான் இந்த எலுமிச்சபழ செடியில தான் பெருசா நல்ல மஞ்ச மஞ்சே நிறைய எலுமிச்சபழ காய்ச்சதுல அது இந்த செடி தான் இது வந்து நெல்லிக்காய் செடி இப்போதான் வந்து நல்ல அழகா மறுபடியும் நிறைய இலை வந்திருக்கு இதெல்லாம் வந்து நம்ம கிராஃப்டிங் பண்ணதுதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான பண்ண மாதிரி இருந்துச்சு பார்த்தா என்னை விட நல்லா வளர்ந்து போயிட்டு இருக்கு ஆமா ஏன்னா நான் பெரிய 7 அடி ஹைட் நான் 5.2 என்னை விட ஹைட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு இது எல்லாமே வந்து நம்ம கிராஃப்டிங் பண்ணதுதான் இது இவ்ளோமே வந்து நம்ம ஆகஸ்ட்ல இருந்து எடுத்த கண்ணு எவ்வளவு இருக்கு இதெல்லாம் வந்து நல்ல பெருசா இருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்க்கலாம் பெருசு அப்புறமா இங்க வந்து ப்ளூபெரி செடி இருக்கு இதுவும் இதுவும் வந்து கமல ஆரஞ்சு மாதிரி ஒரு வெரைட்டி நடுவுல வந்து கொஞ்சம் ராஸ்பெரி இருக்கு எல்லா பெரிய பெரிய மரங்களுக்கு நடுவுலயும் வந்து சின்ன சின்ன செடிகள் வச்சிருக்கோம் ஏன்னா அந்த மரங்கள் வந்து பெருசாறதுக்கு வந்து இன்னும் டைம் ஆகும்ல அது வரைக்கும் வந்து நம்ம இந்த இடங்கள் எல்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம் இது வந்து ஒரு டைப் ராஸ்பெரி இதுல வந்து இப்போதான் வந்து பூ பூத்து காய் பிடிக்கிற ஸ்டேஜ் வந்திருக்கு சின்ன சின்னதா வந்திருக்கு இன்னொரு டைப் ராஸ்பெரி வச்சிருக்கோம் இது வந்து நல்ல பழமே வந்தாச்சு நிறைய டெய்லி அலான்றாதான் பறிப்பா இப்படி கொத்து கொத்தா நிறைய காய்க்கும் இது வந்து நல்லா பழுத்ததும் உடனே பறிச்சிடணும் ரொம்ப நாள் விட்டுட்டோம் அப்படின்னா கெட்டு போயிடும் இப்படி தொட்டாலே வந்துடணும் வந்துச்சுன்னா நல்லா பழுத்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் தொட்டாலே அப்படி ஈஸியா வந்துடும் டெய்லி ஈவினிங் வந்து அலான்ற ஒரு ரவுண்ட்ஸ் வருவா என்ன பறிக்கலாம் ஏதாச்சும் லைட்டாக கலர் தெரிஞ்சாலே இந்த மாதிரி தெரிஞ்சாலே போதும் பறித்து சாப்பிட்ருவா இன்றைக்கி வந்து அவள் தூங்கிட்டுருக்கா ஆனால் அந்த ராஸ்பெரி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் முள் இருக்கும் அதனால் வந்து குழந்தைங்க பறிக்கும் போது நம்ம பக்கத்துலேயே இருக்கணும் இவ்வளோ கிடச்சிருக்கு நல்லா இனிப்பாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு வந்து எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறமா இதை வந்து அப்படியே அலான்றாக்கு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து நிறைய காய்ச்சிருக்கு இது வந்து ஆரஞ்சு ஒன்று இங்கே ஒன்று இருக்கு இங்கே வந்து காம்பவுண்ட்லாம் வந்து மரத்தில் தானே பண்ணியிருப்பாங்க அதனால வந்து அந்த மரத்துலேயே அப்படியே ஆணி அடித்து இந்த மாதிரி கம்பி கட்டி வச்சுருக்கோம் இது வந்து கிவி செடி கிவி வந்து படர்ந்து போகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ரெண்டு இது அடிச்சிருக்கோம் இங்கே கீழே ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் அப்படியே அங்கங்கே கொஞ்சம் கிவி வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து நல்லா அழகாக படர்ந்து போயிட்டுருக்கு ஒன்று ஒரு டைப் கிவியெல்லாம் வந்து அப்படியே அந்த காம்பவுண்ட் ஓரமாக படுத்தி விட்டுருக்கோம் அப்புறமா இந்த ரெண்டு ஆரஞ்சுக்கு நடுவில் வந்து லோகன் பெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி வச்சுருக்கோம் இது வந்து நான் சாப்பிட்டது கிடையாது ஆனால் வந்து இந்த வெதருக்கு நல்லா வரும் அப்படின்னாங்க சரி ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி வச்சோம் இன்னும் வந்து இது காய் பிடிக்கல அப்புறமா இங்கே வந்து மறுபடியும் இன்னொரு கிவி இது எல்லாத்தையும் மறுபடியும் பிடிச்சி கட்டி விடணும் அப்போ தான் வந்து ஒழுங்காக போகும் அதுக்கப்புறமா இந்த கேப்பில் வந்து பிளாக்பெரி இதில் வந்து நிறைய காய்ச்சிருந்தது இந்த மாதிரி தான் பிளாக்பெரியோட பூ இருக்கும் இது போனதுக்கப்புறமா நிறைய சின்ன சின்னதாக நிறைய காய்ச்சிது பட்டர்ஃப்ளை அப்புறமா இது வந்து மஸ்கடின் அப்படின்னு சொல்லிட்டு கிரேப்ஸ் மாதிரி தான் கிரேப்ஸ் வந்து ரொம்ப வெயில் தாங்காது இல்லை ஆனால் மஸ்கடின் வந்து எவ்வளோ அடித்தாலும் தாங்கும் வெயில் குளிர் எல்லாமே தாங்கும் நம்ம வந்து மஸ்கடின் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்ணும் அப்போ தான் வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒரு 5 டைப் வச்சுருக்கோம் அப்படியே மேலே படுறதெல்லாம் மேலே கீழே இருக்கிறதெல்லாம் கீழே அந்த மாதிரி எங்கெங்கே கேப் இருக்கோ எல்லா இடத்துலையும் வச்சுருக்கோம் ஒரு துணி காய போடுற மாதிரி ஒரு கயிறு கட்டி வச்சுருக்கோம் அதில் வந்து படர்ந்து போயிட்டுருக்கு ரொம்ப புஷ் மாதிரியெல்லாம் ஆகாது அதனால் வந்து கீழே இருக்கிற எந்த செடிக்கும் வந்து எந்த பாதிப்பும் இருக்காது அப்படி நீளமாக தான் படர்ந்து போகும் இந்த மஸ்கடினில் வந்து நிறைய காய்ச்சிருந்தது இப்போ வந்து ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஏன்னா அலான்ட்ராக் வந்து என்ன ஹைட் எட்டுமோ எல்லாத்தையும் வந்து பறிச்சிருவா இது ரெண்டு மட்டும் வந்து அவளுக்கு தெரியாமல் இங்கே இருக்குது ஆனால் மீதியும் இருந்தது அது எல்லாத்தையுமே வந்து அவள் பறிச்சிட்டா ஆனால் ரொம்ப புளிக்கும் இந்த ஸ்டேஜில் பறித்தோம் அப்படின்னா நான் அவள் சாப்பிட்றா இது நல்லா பழுத்ததுக்கப்புறமா வந்து கருப்பு கலரில் வரும் அதையும் அப்படி மறைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இது வந்து ஒரு கத்திரிக்காய் மாதிரி கொஞ்சம் நீள நீளமாக இருக்கும்ல அந்த டைப் இன்னும் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற ஸ்டேஜ் வரல இன்னும் கொஞ்சம் கூட பெருசாகும் இங்கெல்லாம் இருக்குது அப்படி இன்னொரு ஆரஞ்சும் இருக்குது அதுக்கப்புறமா இது வந்து நம்ம இப்போ கட்டின கார்டன் பெட் இதில் வந்து நம்ம கிச்சன்லேருந்து கட் பண்ணுவோம்ல அதெல்லாம் வேஸ்ட்லாம் போட்டு தானே இந்த உரம் மாதிரியெல்லாம் பண்ணோம் அதில் வந்து ஒரு மாங்காவோட விதை இருந்தது அதுலேருந்து இப்போ வந்து ஒரு மாங்காய் செடி வந்திருக்கு ரெண்டு வந்திருக்கு
அதே மாதிரி அந்த க்ரீன் டீ பக்கத்தில் வந்து பலாப்பழத்தோட விதை இருந்தது, அதோட விதை இருந்தது, அதுலேருந்து முளைச்சி வந்திருக்கு. இந்த சைடில் மூணு ரோவில் வந்து கார்ன் போட்டிருக்கோம். போன வாட்டியும் வந்து கார்ன் முளைக்க போட்டோம், பார்த்தா இவ்வளோ சின்ன சின்ன சைஸில் தான் கிடச்சிருந்தது. ஃப்ளாஷ்பேக், நம்ம வந்து எந்த கலரில் கார்ன் முளைக்க போட்டோமோ அதே கலரில் காய்ச்சிருக்கு. இன்னொன்னே நான் ஓப்பன் பண்ணினேன், இன்னொன்று வந்து கொஞ்சம் டார்க் கலரில் போட்டோம்ல, அது வந்து இந்த கலரில் இருக்குது. அப்புறமா இன்னொன்றும் செடியில் அப்படியே விட்டு வச்சுருக்கேன் பறிக்காமல். இது எந்த கலர்னு பார்ப்போமா, இதுவும் அந்த பர்பிள் கலர் தான். இவ்வளோ சின்ன சின்னதாக காய்ச்சிருக்கு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேக வச்சு பார்க்க போகிறேன். டடா, சாஃப்டாக இல்லை, ஒரு கிழங்கு மாதிரி இருக்குது, கொஞ்சம் திக்காக இருக்குது. ஆனால் ஓகே, வித்தியாசமாக இருக்குது, மற்ற கார்னை விட கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு தெரியுது. அம்மா குருவாய்க்கு தெரியும் இந்த ப்ளூ ப்ளூ, இந்த ப்ளூ கார்ன் வச்சுப்பாரு, வாக்கா டேய். அதுக்கப்புறமா இங்கே வந்து ரெண்டு ரோவில் வந்து இஞ்சி. இஞ்சி வந்து எப்போவுமே வந்து நமக்கு ரொம்ப டைம் ஆகும். நிறைய பேர் வந்து இஞ்சி விளாக் பார்த்துட்டு கூட நான் வந்து முளைக்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் வந்து ரீட் பண்ணும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இஞ்சி வந்து நமக்கு வந்து ஒரு 8-10 மாதம் ஆகும், அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும், அப்போ தான் வந்து உள்ளே நிறைய இஞ்சி கிடைக்கும். ரெண்டு ரோவில் வந்து வெண்டைக்காய், ரெண்டு ரோவில் வந்து பீன்ஸ். அதுக்கப்புறமா இங்கே வந்து ரெண்டு பியர், இதில் வந்து ரெண்டு காய்ச்சிருக்கு. அலாண்ட்ராக்கு வந்து இது மேலே ஒரே கண், அவள் வந்து க்ரீன் ஆப்பிள் பறிக்கணும், க்ரீன் ஆப்பிள் பறிக்கணும்னே இருக்கா. இது வந்து அவளுக்கு எட்டாததுனால ஏதோ தப்பிச்சிட்ருக்கு. என்றைக்கு ஸ்டூல் போட்டு பறிப்பான்னு தெரியல. அடுத்த மாதம் வந்து இன்னும் பெருசாகும், நம்ம வந்து அடுத்த மாதம் பறிக்கலாம். ரெண்டு பியருக்கு நடுவில் வந்து வெண்டைக்காய் போட்டிருக்கோம். இதில் வந்து இப்போ தான் ரெண்டு வெண்டைக்காய் வந்து காய்ச்சிருக்கு, இன்னும் மீதி எல்லாத்துலேயும் வந்து பூ இருக்குது. எப்போவுமே வந்து காய்கறி அதெல்லாம் வந்து முளைக்க போடும்போது குழந்தைங்களை வந்து இன்வால்வ் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து அந்த சின்ன வயசுலேயே வந்து அந்த இது வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக வரும். ஏன்னா வந்து எப்போவுமே வந்து எங்கள் அப்பா வந்து என்ன செடி வச்சாலும் சரி, என்னையும் எங்கள் அக்காவையும் வந்து கூட்டிகிட்டு போவாங்க, நாங்கள் தான் வந்து எல்லாத்தையும் நடுவோம். அதுக்கப்புறமா இங்கே வந்து கொஞ்சம் பட்டர் பீன்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து அத்திமரம், இன்னும் காய்க்கல. நான் அப்போ கார்டன் டூரில் சொன்னேன் காய்க்கலன்ட்டு, இன்னும் காய்க்கவே இல்லாது. இது வந்து நம்ம சீத்தாப்பழம், ஃபஸ்ட்டு வந்து வரல அப்படின்னு நினச்சோம்ல, அதை எடுத்துகிட்டு வந்து வேறு இடத்துல வச்சுருந்தோம், பார்த்தா கீழே அந்த வேர்லேருந்து திருப்பி வந்திருந்தது, அதனால் கொண்டு வந்து இங்கே நட்டுருக்கோம். எல்லாமே எல்லா சீத்தாப்பழ செடியும் வந்தது. குளிர்லேருந்து வந்ததுனால காய்க்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் பரவாயில்ல, நான் எதிர்பார்க்கவே இல்லை இது வந்திருக்கு. அதுக்கப்புறமா இது வந்து அதே மாதிரி தான் செரிமோயா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அந்த சீத்தாப்பழ டைப்பில் இன்னொரு இது. அப்புறமா இது வந்து இன்னொரு டைப் அத்தி செடி, இது வந்து நெல்லிக்காய் தான். இது வந்து இப்போ தான் சின்ன சின்னதாக அழகாக அந்த இலையெல்லாம் வந்திருக்கு. இது வந்து நம்ம ஊர் எலுமிச்சப்பழம், அதை வந்து பதியம் போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து ஒன்று மட்டும் காய்ச்சிருக்கு. ஏன்னா இங்கே இருக்கிற எலுமிச்சப்பழம்லாம் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும், நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த எலுமிச்சப்பழம். அப்புறமா கீழே வந்து கொஞ்சம் வாட்டர்மெலான் போட்டிருக்கோம். ஒரு ஒரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சம் விதைகள் போடுவோம், அதனால் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் இருக்குது. இதில் வந்து இப்போ தான் பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு, அந்த வாட்டர்மெலானில் வந்து இன்னும் சின்ன ஸ்டேஜில் இருக்குது. இதெல்லாம் வந்து இன்னும் சின்ன சின்னதாக இருக்குது. இந்த சின்ன சின்ன தர்பூசணி அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, அதனால தான் அலாண்ட்ரா பறிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி முளைக்கி போட்டது வந்து இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சீக்கிரம் வளர்ந்த மாதிரி இருந்தது, ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக வளரல, அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப நாளாக அப்படியே தான் இருக்குது. அப்புறமா வந்து இங்கே வந்து ஒரு சப்போட்டா, இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் காய்க்கிற மாதிரி ஒரு ஆரஞ்சு. அதுக்கப்புறமா இது வந்து இன்னொரு டைப் சப்போட்டா, இதில் வந்து இப்போ கொஞ்சம் நிறைய பூ வந்திருக்கு. யார் வந்திருக்கீங்க? ஆனா வந்திருக்கீங்களா? இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டும், ஓகேவா? இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டும், கொஞ்சம் பழுக்கட்டும். ஒன் தான் அது நாளைக்கு அதுக்கப்புறமா இது வந்து நாலு வெரைட்டி ஆப்பிள் வந்து கிராஃப்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அதுதான். இது வந்து ரெண்டு வந்து அழகாக காய்ச்சிருந்தது. அதுக்கப்புறமா இது வந்து சீத்தாப்பழம், இது வந்து நல்லா வளர்ந்துருக்கு, இந்த வருஷம் காய்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம கிராஃப்டிங் பண்ண ஒரு ஆரஞ்சு. அப்புறமா கீழே வந்து ஃபுல்லாக பூசணிக்காய் செடி, அடுத்த ஹாலோவீனுக்கு. இப்போ வந்து நிறைய பூ வந்திருக்கு. இங்கேயும் வந்து எல்லா மரங்களுக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன செடி வச்சுருக்கோம். இது வந்து ராஸ்பெரி, வெறும் கம்பாக தான் நமக்கு வாங்க கிடைக்கும். இதில் வந்து அந்த கம்பு மாதிரி மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், அந்த வேரும் கம்பும் கிடைக்கும். நம்ம கீழே வச்சதுமே வந்து ஒரு 2-3 வாரம் தான் இருக்கும், அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. அதுலேருந்து இப்போ வந்து கீழேருந்து அந்த இலைகள்லாம் வந்திருக்கு.
இதெல்லாம் வந்து நம்ம வச்சதுக்கு அப்புறம் வந்தது. இது ரெண்டும் வந்து இன்னொரு ஆப்பிள், அப்புறமா பின்னாடியும் வந்து கொஞ்சம் ராஸ்பெரி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இந்த சைடில் வந்து இது வந்து நெக்டரின், இது வந்து ப்ளம்ஸ், இன்னும் வந்து இது வரைக்கும் எந்த காயும் வரல. இது வந்து ப்ளூபெரி. இதில் வந்து அவ்வளோ பூ இருந்தது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ பூ இருந்தது. ஆனால் வந்து அந்த குளிரில் வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டு அந்த பூவெல்லாம் விழுந்துருச்சு. நான் வந்து அவ்வளோ காய்க்கும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் கிடைக்கல, கொஞ்சம் தான் காய்ச்சது. இது வந்து மல்பெரி. ஒரு சின்ன பிளாஸ்டிக் டம்ளரில் தான் வாங்கினோம். அது வந்து ஒரே ஒரு காய், சின்ன காய் காய்ச்சிருந்தது. ஆனால் வந்து நான் வீடியோ எடுக்கல, கீழே இருந்தது அது. இப்போ வந்து இவ்வளோ பெருசாகிருக்கு. அதுக்கப்புறமா இது வந்து பிளாக்பெரி, இதுலேயும் வந்து நிறைய காய்ச்சிருந்தது. அப்புறமா இந்த ரோவில் வந்து கொஞ்சம் கொய்யா இருக்குது. இது ஒரு கொய்யா, இதில் வந்து நிறைய காய்ச்சிருக்கு. இது வந்து இன்னொரு வெரைட்டி, கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓவல் ஷேப்பில் இருக்குது. அப்புறமா இது வந்து ஒரு பப்பாளி செடி. இதுக்கு இலையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நடுவில் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. யூஸ்வலாக எல்லா பப்பாயாலையும் இப்படி இருக்குமான்னு தெரில, ஏன்னா நான் இது தான் வந்து கொஞ்சம் க்ளோஸாக பார்க்குறனால எனக்கு இப்படி தெரியுது. மற்ற ரெண்டு பப்பாளி செடியிலும் அப்படி இல்லை. இதில் வந்து எல்லா இலைக்க நடுவுலையும் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. இங்கே வந்து ஒரு குட்டி கொய்யா, இது வந்து இன்னும் காய்க்கல, நல்லா பெருசாக இருக்கு, ஆனால் இது வந்து இன்னும் காய்க்கல. கீழே வந்து ஒரு வாட்டர் மெலான். அப்புறமா இது வந்து நம்ம வாக்கிங் ஆனியன் இங்கே தான் வச்சுருந்தேன். இதில் வந்து அந்த ரொம்ப வெயிலுக்கு வந்து கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குதுன்னு சொன்னால அது கொஞ்சம் கரிஞ்சிருச்சு, ஆனால் மற்றதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, கொஞ்சம் நாளில் வரும். அதுக்கப்புறமா மூணு அவக்காடோ வச்சுருக்கோம், இது ஒன்று. அப்புறமா இது நடுவில் ஒரு கொய்யா இருக்குது, இங்கே வந்து ஒரு அவக்காடோ இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. மூணு வந்து ஒரு ஒரு வெரைட்டி. அவக்காடோ வந்து இந்த வருஷம் தான் வச்சோம், மாமரம் இருந்த இடத்துல வந்து இப்போ இது வச்சுருக்கோம். அப்புறமா வந்து இது வந்து இவ்வளோ பெரிய பீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முளைக்க போட்டோம், அங்கங்கே முளைக்க போட்டிருந்தோம், அது வந்து ஃபாஸ்ட்டாக வளர்ந்து வந்துச்சு. சரி ஒரு குச்சி வச்சோம், பார்த்தா அது அங்கேருந்து இப்படி வந்து இதை நல்லா சுற்றிட்டு மறுபடியும் அங்கே போக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது. நம்ம வந்து கோவக்காய் கொடுத்த மாதிரி இதுவும் வந்து இதுலேயும் வந்து ஒன்று பண்ணணும், அப்போ வந்து ஈஸியாக அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து இன்னொரு பப்பாயா, இதுலேயும் வந்து நிறைய மொட்டு வந்திருக்கு இப்போது. ஆனால் இந்த பப்பாயோட இலையில வந்து அந்த மாதிரியெல்லாம் இல்லை, அது ஒன்றும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே வந்து ஒரு கிருணி பழச்செடி இருக்குது, சின்னதாக ஒரு காய் வந்திருக்கு. அந்த இதில் வந்து நிறைய பெருசு பெருசாக இருந்தது, ஆனால் செடி வந்து பட்டு போச்சு. இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஏன்னா அங்கே வந்து ரொம்ப வெயில் வரும், இங்கே வந்து கொஞ்சம் நிழலுங்கிறனால தப்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சைடு ஃபுல்லாக வந்து மிளகா செடி வச்சுருக்கோம், கொஞ்சம் நிறைய நிறைய டைப் வச்சுருக்கோம். இது வந்து ஃபுல்லாகவே வந்து காந்தாரி மிளகா அப்படின்னு சொல்லுவோம்ல அது. இது வந்து செரானோ. நமக்கு வந்து சமையலுக்கு தேவையானதை பறிச்சுட்டு மீதியெல்லாம் வந்து அப்படியே செடியில் விட்டுட்டேன். இதை வந்து நான் காய வச்சு சில்லி ஃப்ளெக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இன்றைக்கி வந்து பறிக்கணும், நிறைய இருக்குது. அப்படியே செடியில் வந்து சீரியல் லைட்ஸ் போட்ட மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையும் பறிச்சுட்டு இன்றைக்கி வந்து காய வைக்கணும். இங்கே வந்து ஒரு ரொம்ப நீளமான ஒரு மிளகா இருக்குது. இந்த செடியில் எப்போவுமே மிளகா காய்க்கும். நான் வந்து இவ்வளோ சைஸ் ஆனதும் சரி பெருசாகிடுச்சு சொல்லிட்டு பறிச்சுட்டு போயிடுவேன். ஒரு நாள் நான் பறிக்காமல் விட்டால் பார்த்தா இவ்வளோ பெருசாகும்னு எனக்கு தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மிளகா இவ்வளோ பெருசாகிருக்கு. நான் இவ்வளோ ஒரு சைஸில் இருக்கும்போதே பறிச்சுட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இப்போ தான் தெரியுது. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் இந்த மாதிரி வளர விட போகிறேன். இதில் வந்து ஒரு பெரிய பஜ்ஜி மிளகா காய்ச்சிருக்கு, பறிச்சுட்டு இன்னைக்கு பஜ்ஜி போடலாம். இங்கேயும் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் பஜ்ஜி மிளகா இருக்குது. இது வந்து அலப்பீனியோ மிளகா. இந்த கார்டன் பெட்டில் வந்து அடுத்த சீசனுக்குள்ளே காய்கறியெல்லாம் போட்டிருக்கோம், கேரட், பீட்ரூட், முள்ளங்கி அதெல்லாம் வந்து இதில் போட்டிருக்கோம். இப்போ தான் போட்டோம், நேற்றுக்கு தான் போட்டோம். அப்படியே இது வந்து ஒரு செரி மரம், இதில் வந்து அடுத்த வருஷம் காய்ச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த சைஸ் மரமே வந்து காய்ச்சி நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம். அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் ஹர்ப் கார்டன் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இது வந்து ரோஸ்மேரி, இது வந்து காலாகாலத்துக்கு அப்படியே இருக்கும் ரோஸ்மேரி. இது வந்து சேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, நல்ல வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஆரிகானோ. பின்னாடி வந்து நம்மளோட ரொம்ப முக்கியமான இது புதினா இலை. அப்புறமா இது வந்து பேசில், இது வந்து பேண்டன் லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் நாகர்கோவில் சைட்லலாம் இதை வந்து பிரியாணி இலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரியாணிலேயும் சேர்த்துப்போம் அது. அப்புறமா மறுபடியும் வந்து கொஞ்சம் புதினா இலை. அப்புறமா இந்த ஸ்பாட்டில் வந்து நான் எப்போவுமே வந்து கொத்தமல்லி இலை முளைக்க போடுவேன், ஆனால் இப்போ வந்து ரொம்ப வெயிலுங்கிறதுனால வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நிறைய வராது. அதனால தான் வந்து இந்த சீசனுக்கு நான் முளைக்க போடல. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, நான் வந்து சீக்கிரமாக இந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக கொத்தமல்லி எப்படி முளைக்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ பண்ணுறேன். அதனால் இப்போ வந்து இது காலியாக தான் இருக்குது. இதில் வந்து நம்ம கீரை கூட போட்டுக்கலாம், ஆனால் இந்த வெயிலுக்கு வந்து ரெண்டுமே நான் போடல. அப்புறமா இந்த சைடில் வந்து ஒரு செரி மரம், அதை சுற்றி வந்து நம்மளோட அந்த கார்டன் பாண்ட், கொஞ்சம் வாட்டர் லில்லியும் வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் மீன், அந்த கோய் ஃபிஷ், அந்த வெளியே விடுவோம்ல அந்த மீன் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பறவைகள் வந்து எதுவும் கொத்திருமோ அப்படின்னு நினச்சி தான் பண்ணலாம், ஆனால் சின்ன சின்ன பேர்ட்ஸ் தான் வருது, அதெல்லாம் எதுவும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன்.
நிறைய பறவைகள் அப்புறமா வந்து அணில்லாம் வரும். டெய்லி அணில் வந்து ஸ்ட்ராபெரி சாப்பிடுது, அழகா இப்படி பறிச்சு ரெண்டு கை வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு போகுது. அப்புறமா இங்கே வந்து ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி செடி, டெய்லி வந்து ஒன்று ரெண்டாவது கிடைக்கும். டெய்லி அலாண்ட்ரா ஃபஸ்ட் எடுக்கிறாலாம் அணில் ஃபஸ்ட் எடுக்குதா அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கும் தான் போட்டி. செடியிலேருந்து அப்படியே பறிக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பின்னாடி வந்து கொஞ்சம் மல்லிகை செடி அலாண்ட்ராக்கு பறித்து அப்படி தலையில் வச்சேன் அன்னைக்கு. இங்கே வந்து கொஞ்சம் தக்காளி செடி, கிட்டத்தட்ட தக்காளி சீசன் முடிஞ்சிருச்சு. இதான் வந்து கடைசி பேட்ச், இருக்கிற எல்லா தக்காளியும் அப்படியே காய்ச்சிருக்கு. அதுக்கப்புறமா இப்போ தானே பார்க்க நட்ட மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே வந்து அவ்வளோ காய் பிடிச்சிருக்கு. இது வந்து மொத்தத்தில் மூணு செடி, இதில் வந்து ஒரு 7-8 காய் இருக்குது, விளைஞ்சிருச்சு. இதை நம்ம பறிச்சிடலாம். இங்கே ஒன்று, இங்கே இன்னொன்று இருக்குது, இப்போ தான் பிறந்திருக்கு. அப்புறமா இந்த சின்ன சின்ன தொட்டியில் இருக்கிறதெல்லாம் வந்து விதையிலேருந்து முளைக்க போட்டது தான். நமக்கு வந்து பிடிச்ச, நமக்கு பிடிச்ச டேஸ்டில் இருக்கக்கூடிய அந்த ஆரஞ்செல்லாம் வந்து கிராஃப்டிங் பண்ணி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து இப்போது போட்டு வச்சுருக்கோம். நிறைய வேலை, எல்லா சாட்டர்டே சண்டேவும் இதே வேலையாக தான் இருந்தது. இது வந்து ஒரு 2 வருஷம் இந்த தொட்டியிலே நம்ம வச்சுக்கலாம். இங்கேயும் வந்து இவ்வளோ முளைக்க போட்டு வச்சுருக்கோம். இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா நம்ம அந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜ் தொட்டியில் மாற்றணும். இது வந்து கொஞ்சம் நிழலுக்காக இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம், ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குல்ல அதனால். சில்லி எல்லாம் பறிச்சிட்ருக்கேன். பஜ்ஜி போடுவோமா இன்னைக்கு? மிளகா பஜ்ஜி. உனக்கு மிளகா பஜ்ஜி பிடிக்குமா? பிடிக்காதா? காரமாக இருக்குமா? காரம் இல்லாமல் அம்மா போட்டு தட்டா? இது காரம் இருக்காதா? இதுலலாம் பஜ்ஜி போட முடியாதுல. பீன்ஸில் பஜ்ஜி போடலாமா? கண்டுபிடிப்போமா அப்புறம். பீன்ஸ் பஜ்ஜி, பீன்ஸ் பஜ்ஜி நல்லா இருக்காது. மிளகா பஜ்ஜி நல்லாயிருக்கும். நல்லா இருக்காதா? காரமாக இருக்காது, அது வந்து காரம் இல்லாத மிளகாய். ஒரே ஒரு வெண்டைக்காய் தான், ஆனாலும் வந்து கொஞ்சம் நாளும் நம்ம செடியிலேருந்து பறிக்கும் போது ஒரு தனி சந்தோஷம் இருக்க தான் செய்யுது. 2 வீடு தேனீக்குன்னு வச்சோம், ஆனால் ஒரு தேனி கூட வீட்டில் போனோமே தெரில, சுற்றி வந்து வீடு கட்டி வச்சுருக்கு. குளவி தேனி அதெல்லாம் வந்து பாலினேஷனுக்கு வந்து நல்லா உதவியாக இருக்கும். பூச்சிக்கு வந்து இந்த மாதிரி நீம் ஆயில் வேப்பெண்ணெய் இருக்கும்ல, அதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து போட்டிருப்பாங்க நீம் ஆயில் வந்து நம்ம அப்படியே அடித்தோம் அப்படின்னா செடி வந்து பட்டு போயிடும். தண்ணியும் கொஞ்சம் சோப்பும் அவங்க சொல்லியிருக்க ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம போடணும். டைரெக்டாக அப்படியே நீம் ஆயில் வந்து செடியில் போட்டோம் அப்படின்னா செடி வந்து பட்டு போயிடும். வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. கார்டனுக்கு வரக்கூடிய அந்த பல்லி அப்புறமா பூச்சி நத்தை அந்த ஈக்கோ சிஸ்டம் வந்து எதுவுமே பண்ணல, அது வந்து அப்படியே ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி சாப்பிட்ற மாதிரி அப்படியே விட்டுட்டோம். அதனால் வந்து எல்லாமே இயற்கையாகவே இருக்குது. நல்ல வெயில் வந்துருச்சு, அதனால் வாழை மரத்துக்குள்ளே பதுங்கியிருக்கேன். கார்டனிங் வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல ரிலாக்ஸிங்கான ஒரு விஷயம். நம்ம வந்து எப்போவுமே செடி வைக்கும்போது குழந்தைங்கள வந்து இன்வால்வ் பண்ணுங்கள். ரொம்பலாம் வைக்கணும்னு கூட இல்லை, ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருந்தா கூட அதெல்லாம் வளர்ந்து பூ பூத்து காய் பிடிக்கிற ஸ்டேஜ்லாம் வந்து குழந்தைங்க பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கார்டனிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். நான் வந்து இன்னும் நெக்ஸ்ட் அடுத்த சீசனுக்கு வந்து நிறைய காய்க்கும் போது கண்டிப்பாக இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாடா பாய்.